ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த சூடான தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரெலாம் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு தண்ணியிலேயே காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கணும். இனி நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது காலிஃப்ளவரை ஃபஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூன் சேர்க்குறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் 4, மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப லூஸாக கலக்கிறாதீங்க, ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்கட்டும். இதில் காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா என்ன சூடாயிருச்சுன்னு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்த உடனே கிளறி விடக்கூடாது. இந்த மாவு இல்லைனா உதிர்ந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகட்டும். நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். மஞ்சூரியனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய அளவாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படி ஈஸியாக உதிர்த்து எடுத்தாலே வந்துடும். உங்களுக்கு இந்த அளவில் கட் பண்ண வேணாம் அப்படின்னா இதையும் கூட பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அதை விட சின்னதாக கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவில் வேணான்னு உள்ளவங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கேப்சிகம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் இந்த மாதிரி பெரிய அளவாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்திருந்தேன். கேப்சிகம் கொஞ்சம், பூண்டு 1/3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டையும் இந்த மாதிரி ஸ்லைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இதை இப்படியே சாப்பிட்டோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் சில்லி 65 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வெங்காயத்துலலாம் வதக்கி எடுத்தோன்னா அது மஞ்சூரியன். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பூண்டும் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு கீரல் போட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லாவே வதங்கின அப்புறம் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப திக்கான சோயா சாஸ் யூஸ் பண்ணால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதை காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சிம்பிளாக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி காமிச்ச அளவு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவு. நீங்கள் கம்மியாக பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த மாவு எல்லாமே நேர் பாதியாக சேர்த்துக்கோங்க. மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே நேர் பாதியாக சேர்த்துக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.